Daily. Dave's the Daily. வணக்கம் அக்கா. தமிழ்நாட்டில் பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, சாலைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை, குடிநீர் வசதி இல்லாத கிராமங்கள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்களே இல்லை. அட, நான் சொல்லலப்பா, ஐயா ஸ்டாலின் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டிட வசதி இல்லாமல் பிள்ளைகள் வராண்டாவில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் ஐயா உட்கட்டமைப்பெல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னமோ, ஐயாவை பொறுத்த வரைக்கும் மாநில திட்டக்குழு கொடுக்குற அறிக்கை தான் அரசாங்கத்துக்கான மார்க் ஷீட்டுன்னு சொல்லுதாரு. அப்போ மக்கள் எதுக்கு இருக்கும், சிறப்பாக செயல்படுறீங்களா இல்லையான்னு ஜனங்கள்லாம் சொல்லணும். ஐயா ஸ்டாலின் தலைவராக இருக்கிற திட்டக்குழு சொல்கிறத மார்க் ஷீட்டுன்னு சொன்னால் எப்படி மக்கா? ஐயாவோட திட்டங்களுக்கு செயல்பாடுகளுக்கும் நீங்கள் 80 மார்க் கொடுப்பீங்க, 10 80 கொடுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்கா, திமுக இளைஞரணி சார்பா இளம் பேச்சாளர்களை உருவாக்க போறாங்களாம்ப்பா. ஒரு பேச்சாளர், ரெண்டு பேச்சாளர் இல்லப்பு, 100 பேச்சாளர்களை உருவாக்க போறாங்களாம். அது சரி, பேச்சாளர்களை உருவாக்க போறது யாரு? ஏழை ஜனங்க வைத்தியம் பார்க்குற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எலிகள் புகுந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குய்யா. விளம்பர மாடல் ஆட்சியில் சுகாதாரத்துறை 80 சுத்தமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சேலம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் 1-8 பார்த்துட்டு வாங்கப்பா. உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கோம், இனியும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் உடன்பிறப்புகள் கொந்தளிச்சிருக்காங்க. திமுக தலைமை குடும்பம் எடுக்கிற முடிவுகளை உடன்பிறப்புகள் எதிர்க்கிறாங்க ஐயா. கோயம்புத்தூர் மேயர் தேர்தலப்ப நடந்த இந்த சம்பவம் திமுக தலைமையை கலங்கடிச்சிருக்கு. சென்னையில் காவல்துறை சார்பாக 0 is good அங்கங்க பேனர் வச்சிருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டா, விபத்து, விதிமீறல், அபராதம்னு எல்லாமே 0 ஆகும்போது போக்குவரத்து காவல்துறையில் இருக்கிற கரப்ஷனும் 0 ஆகும்னு விளக்கம் கொடுக்காங்க. அப்போ இப்போ கரப்ஷன் இருக்குன்னு சொல்லாமல் சொல்றீங்க, அப்படிதானே? இதை ஊர் பூரா பேனர் வச்சு சொல்லணுமா சார்? மக்கா, 2026 தேர்தலில் திமுக உடன்பிறப்புகளே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெளிவாக தெரியுது. மாப்பிள்ள சார், வாரிசு அமைச்சர்னு திமுக குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவுகளை திமுக கவுன்சிலர்களே ஏற்றுக்க மாட்டேங்காங்க. வாரிசு அரசியலுக்கு எதிராக உடன்பிறப்புகள் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் முன்னாடியே உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கோன்னு சொல்லி சத்தம் போடுதாங்கப்பா, அந்த கூத்தை பாருங்க. உள்ளாட்சியில் நல்லாட்சி தரப்போறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக கவுன்சிலர்கள் ஜனங்களை எப்படிலாம் பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், காசு தான் எல்லாம்னு. கல்லாவெட்டி மேலேயே கண்ணா இருந்தா என்னாகும், கட்சிக்குள்ள சண்டை வரும். அப்படி வந்த சண்டையில் நெல்லை மேயரும் கோவை மேயரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. புது மேயரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி திமுக தலைமை அவங்க விருப்பத்துக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்க. அதனால நெல்லையில் என்ன நடந்துச்சுன்னு நேற்று நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. திமுக கவுன்சிலர்களே திமுக தலைமை சொன்னதை கேட்காம மாத்தி ஓட்டு போட்டு ஐயா ஸ்டாலினுக்கு சாக் கொடுத்தாங்க. அதை விட பெரிய சாக்கா கோயம்புத்தூர்ல பெண் கவுன்சிலர்கள் கொடுத்துருக்காங்க. கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம், உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கோம்னு சொல்லி ஐயா நேர் இருக்கும் போதே எதிர்கோசம் போடுதாங்க. ஒரு வழியா பிரச்சனை பண்ண பெண் கவுன்சிலரை பேட்டி கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க. அந்த அக்கா பேட்டி மட்டும் கொடுத்திருந்தா திராவிட மாடலோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி இருக்கும். இந்த பஞ்சாயத்துக்கு பிறகு அமைச்சர்கள் கூட்டா பேட்டி கொடுத்தாங்க, அந்த கொடுமையும் கொஞ்சம் பாருங்க. கட்சிக்காக விசுவாசமா இருந்தவங்களை ஒதுக்கிட்டதா சொல்லி குற்றச்சாட்டு போனாங்க. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி கேளுங்க சார். அப்ப எல்லாரும்
பாருங்க, ஒரு கவுன்சிலர் அழுதுகிட்டே போறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை சொல்லாம எப்படி மழுப்புறாங்கன்னு பாருங்க. குடும்ப அரசியலாலையும் குடும்ப உறுப்பினர்களே எல்லா முடிவையும் எடுக்கிறதாலையும் திமுக உட்கட்சி சண்டை இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த குடும்ப உறுப்பினர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து உடன் பிறப்புகளை கலகம் பண்ணத்தான் போறாங்க. இது ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியாமல்ல. மேயர் அறிவிச்சதுக்கே இம்புட்டு நடக்கு. அண்ணன் உதயநிதியை மட்டும் துணை முதல்வரை அறிவிச்சாருன்னு வைங்க, இன்னும் ஜெகஜோதியா இருக்கும். அமைச்சர்கள் முன்னவர்கள்னு எல்லாரும் இப்படி அழுதுகிட்டே பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பயந்து தான் ஐயா ஸ்டாலின் இன்னும் அந்த முடிவை எடுக்கல. குடும்ப அரசியல உடன் பிறப்புகளே விரும்பலையே, மக்கள் எப்படி விரும்புவாங்க? ஆக எதிர்வரும் தேர்தல்ல ஐயா ஸ்டாலின் எதிர்பார்க்காத முடிவை பார்க்க போறாரு. நான் சொல்றது சரிதான மக்கா? உங்க பதில் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நோயாளிகளுக்கு வச்சிருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த எலிகளை பிடிங்கன்னு சொன்னா அதை செய்யாம சுகாதாரத்துறை காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா ஸ்டாலினோட மனசை குளிர வைக்கிறதுக்காக எப்படி நாடகம் போட்டிருக்காரு, அந்த கொடுமையை பாருங்க. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பூத்தும்னு சின்ன வயசுல படிச்சிருப்போம். திராவிட மாடல் ஆஸ்பத்திரியில அந்த சோத்தையும் குழம்பையும் எலி வந்து தின்னுகிட்டு இருக்குயா. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை கேன்டீன்ல எலிகள் நடமாடிக்கிட்டு இருக்கு. இதனால நோய் பரவ வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னோம். நம்ம சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கல. இப்ப கேன்டீன்ல சுத்திட்டு இருந்த எலிகள் ஆஸ்பத்திரிக்குள்ளவே வர ஆரம்பிச்சுட்டு சேலத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பிரிவுக்குள்ள எலிகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க மக்கா. நோயாளிகள் இருக்கிற இடத்துல எலிகள் இம்புட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா மேல மேல நோய்கள் பரவுமா இல்லையா? அது என்ன ஆஸ்பத்திரியா என்னது ஐயா? அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி பெரிய மனுஷங்க பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. எங்களை மாதிரி ஏழை ஜனங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே வழி. அதை இப்படித்தான் மெயின்டைன் பண்ணுவீங்களா? இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நேற்று கூட வந்தீங்க, இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை, அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்கு. அது ஒண்ணுமில்லை. பரமக்குடியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஆய்வுக்கு போனப்ப அங்க புரட்சி தலைவி அம்மாவோட போட்டோ இருந்துச்சான். அதை தூக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. 3 வருஷமா அதை பார்க்கலையா? சுகாதாரத்துறை கோமாவிலையா இருந்துச்சு. சரி, இப்ப பாக்குறீங்க, அதை சத்தம் இல்லாம மாத்த சொல்லலாமே. போன் பண்ணி பேசி அதை வீடியோவா எடுத்து எதுக்கு வெளியே விடணும்? ஐயா ஸ்டாலின் கிட்ட நல்ல பேர் வாங்கவா? ஒன்று மாரத்தான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க, இல்லை அண்ணன் உதயநிதி படத்தை பார்த்துட்டு வந்து விமர்சனம் செய்கிறீங்க, இல்லைனா இந்த மாதிரி எதுனா நாடகம் ஓடுறீங்க. சுகாதாரத்துறை அமைச்சராக 3 வருஷத்தில் உருப்படியாக என்ன பண்ணியிருக்கீங்க? அது சரி, எலி ஓடுறத பார்த்தாலே என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியுது. மக்கா, விளம்பரத்தை நம்பி ஓட்டு போட்டா என்ன நடக்கும்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளோட நிலைமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐயா மா சுப்பிரமணியம் மட்டுமா நாடகம் போடுதாரு? திமுக அமைச்சரவையில் எல்லாருமே விதவிதமாக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அன்பில் மகேஷ் ஆய்வு நாடகம் ஒன்று நடத்தியிருக்காரு. படிக்கும்போது சத்தம் போட்டு படிக்கணுமா, அப்போ தான் மனசில் நிற்கும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அட்வைஸை வச்சு என்ன சார் பண்ணுறது? அண்ணன் அன்பில் மகேஷ் பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாருப்பா. சத்தம் போட்டு படிக்கணுமா, படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தணுமா? என்னே தெரியாமத்தான் கேட்குறேன். இப்போ இந்த நாடகத்தை பார்த்துட்டு நாங்கள் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆகா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்படுதாருன்னு சொல்லணுமா? மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு ஆசிரியர்களை வேலைக்கிடுங்க. செங்கல்பட்டு பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 டீச்சர் இருக்க வேண்டிய இடத்துல 1 டீச்சர் தான் இருக்காங்களாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதே 2 டீச்சரு. அதில் ஒருத்தர் லீவில் போயிட்டாராம், இன்னொருத்தர் லீவுக்காக காத்து கிடக்காராம். டீச்சரை வேலைக்கு எடுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் போராட்டம் பண்ணுதாங்க. இதை விட பெரிய கொடுமை, ராமநாதபுரம் பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தில் பட்டியல் சமூக மாணவர்களை சோத்துல விச வச்சு விடுவேன்னு சொல்லி மிரட்டுதாங்களாம். காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு சோத்தள்ளி சாப்பிடவே பயமா இருக்குன்னு அந்த ஊர் பிள்ளைகள் புலம்புறாங்க.
மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடுற சம்பவங்களும் எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல வாத்தியார ஒரு மாணவன் வெட்டியிருக்கான். இதெல்லாம் ஏன் நடக்கு? போதுமான ஆசிரியர்கள் இல்லாததாலதான். அதை சரி பண்றதை விட்டுட்டு மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி என்ன ஆக போகுது? செயல்படலன்னு சொன்னதும் ஆய்வு பண்ண போயாச்சு. செயல்படுறேன்பா பாத்துக்கோங்கன்னு நாடகம் போடாம ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புங்க, பசங்க அவங்களாவே படிச்சுப்பாங்க. மத்திய நிதி அமைச்சரை அக்கா கனிமொழி சந்திச்சிருக்காங்கப்பா. எதுக்காக சந்திச்சிருக்காங்கன்னு தெரியல. கட்சிக்குள்ள இம்புட்டு குழப்பம் நடக்கையில இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதால பலரும் பல காரணங்களை சொல்லுதாங்க. என்ன ஏதுன்னு எதிர்காலத்துல தெரியும். இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் அக்கா. நன்றி, வணக்கம். Thank you.